ரணிலின் திட்டம் மகிந்த புகழார. ரணிலின் திட்டம் பொம்மை. ஜேவிபி சபையில் குற்றச்சாட்டு. கோட்டாவை விட ரணில் மோசம். மக்களை ஒடுக்கும் பாதியிடே இது. எதிரணி பகிரங்க குற்றச்சாட்டு. நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட கிருணிகா. நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு. போராட்டத்திற்கு தயாராகும் அதிவேகு நெடுஞ்சாலை பேருந்து உரிமையாளர் சங்கம். சபாநாயகரிடம் எதிர்க்கட்சித் தலைவர் விடுத்துள்ள கோரிக்கை. பேரழிவு ஏற்படுத்திய உக்ரைன் ரஷ்யா யுத்தம். ஐநா வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் சிறப்பானதென முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 2023 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து நிதியமைச்சரான அதிபர் ரணில் விக்ரமசிங்கே உரையாற்றியிருந்தார். இதன் பின்னர் நாடாளுமன்றத்தை விட்டு வெளியேறிய மகிந்தவிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். நல்லதொரு வரவு செலவு திட்டம், வேறு என்ன கூறுவது? நல்ல வரவு செலவு திட்டம் அவ்வளவுதான் என மகிந்த கூறியுள்ளார். அப்படியென்றால் முன்னாள் நிதியமைச்சர் பசல் ராஜபக்ஷ சமர்ப்பித்த வரவு செலவு திட்டத்தை விடவும் இது நல்லதென கூறுகின்றீர்களா என மகிந்தவிடம் ஊடகவியலாளர் வினவினார். அதற்கு பதிலளித்த மகிந்த, தேவையில்லாத கேள்விகளை அல்லவோ கேட்கின்றீர்கள் என கூறிவிட்டு வேறு கேள்விகளுக்கும் பதிலளிக்காமல் சென்றுவிட்டார். நிதியமைச்சரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நேற்று தாக்கல் செய்த வரவு செலவு திட்டம் சர்வதேச நாணய நிதியத்தின் தேவைக்கு அமைய முன்வைக்கப்பட்டுள்ள பொம்மை வரவு செலவு திட்டம் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத் குற்றம் சுமத்தியுள்ளார். 2023 ஆண்டுக்கான அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் தொடர்பாக கருத்து வெளியிடும் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். வரவு செலவு திட்டத்தினூடாக சர்வதேச நாணய நிதியத்தின் அனைத்து நிபந்தனைகளும் நிறைவேற்றப்பட்டுள்ளன. வரி அறவீடுகளின் மூலம் பணத்தை பெறுவது வரவு செலவு திட்டத்தின் அடிப்படை இலக்கு. இது மக்களை மேலும் பாதிப்புக்குள்ளாகும். நாட்டு மக்கள் எதிர்நோக்கியுள்ள பொருளாதார பிரச்சினைகள் இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் எந்த வகையிலும் தீர்க்கப்படாது. மக்களை பாதிப்புக்குள்ளாக்குவதை தவிர நாட்டை கட்டியெழுப்ப அரசாங்கத்திடம் எந்த மாற்று முறைகளும் இல்லை. அடுத்த ஆண்டுக்கான அரசின் செலவுகள் 8000 பில்லியன் ரூபாய் என நிலையில் வருமானம் 3500 பில்லியன் ரூபாய் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் வரி வருமானம் மாத்திரம் 3300 பில்லியன் ரூபாய். இப்படியான நிலைமையில் கடனை பெறுவது மக்கள் மீது வரி சுமையை சுமத்துவதை தவிர மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் மாற்று வழிகள் அரசாங்கத்திடம் இல்லை. இந்த வரவு செலவு திட்டத்தின் பிரதிபலன்களை எதிர்காலத்தில் மக்கள் அனுபவிக்க நேரிடும். வரவு செலவு திட்டத்தின் மூலம் நாட்டின் பிரச்சினைகளை அரசாங்கத்திடம் திட்டமில்லை என்பது தெளிவாக புலப்பட்டுள்ளது எனவும் விஜித ஹேரத் மேலும் கூறினார். வாழ்வதற்காக ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடும் மக்களை ஒடுக்குவதற்கே பாதிட்டில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி செல்வா சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்றில் பாதிட்டின் 2 வாசிப்பு மீதான விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றும் போதே ஹர்ஷடி செல்வா இதனை குறிப்பிட்டார். இராணுவத்தினர், காவல்துறையினர், விசேட அதிரடி படையினருக்கு செலவிடும் தொகையானது பாரிய அளவில் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் தேவையற்ற செலவினங்களை குறைத்து பொருளாதார மீட்சிக்கு அவதானம் செலுத்தப்பட்டிருக்க வேண்டும். இவ்வாறான தீர்மானங்களை மேற்கொண்டால் மாத்திரமே தலைவருக்கான கௌரவத்தை நாட்டு மக்கள் வழங்குவார்கள். நாட்டில் மேலும் சிலர் அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொள்ள வரிசையில் காத்திருக்கின்ற நிலையில் அவர்களுக்கான செலவினங்களையும் அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும். பங்குருத்தடைந்துள்ள இலங்கையில் தற்போது 60 அமைச்சர்கள் வரை பதவியில் உள்ளார்கள். மேலும் 10 பேருக்கு அமைச்சு பதவிகளை வழங்கினால் அமைச்சர்களின் எண்ணிக்கை 70 அதிகரிக்கும். ஜனாதிபதி உள்ளிட்ட அமைச்சர்களுக்கு வாகனங்கள், அதற்கான எரிபொருள் செலவினம், அமைச்சர்களுக்கான நிர்வாக சேவையினருக்கு வேதனம் இவை அனைத்தும் நோக்கும் போது இந்த பாதீடானது மக்களுக்கு அனுகூலமான பாதீடு அல்ல என்பது புலனாகின்றது. அது மாத்திரமின்றி சமூக நலத்திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறைவடைந்துள்ளது. மேலும் பணவீக்க அதிகரிப்பின் வேகம் குறைவடைந்துள்ள போதிலும் பணவீக்கம் தொடர்ச்சியாக அதிகரிக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ பதவியேற்ற போது உணவு பணவீக்கமானது 105% இருந்தது. உணவு பணவீக்கம் அதிகரித்துள்ளமையினால் வாழ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக தற்போதைய ஆட்சியாளர்கள் தெரிவித்தனர். ஆனால் தற்போது 95% உணவு பணவீக்கம் அதிகரித்துள்ளது. எனினும் உணவு பணவீக்கமானது தற்போது சீராக உள்ளதாகவும் ஆகையினால் வாழ்வதற்கேற்ற சூழல் காணப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். இவர்களின் பொருளாதார கணிப்பினை கேட்டு சிந்திக்கும் போது நகைச்சுவையாகவே இருக்கின்றது. கர்ஷடி சில்வா சுட்டிக்காட்டினார்.
ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் ஹிரணிகா பிரேமச்சந்திர உட்பட 15 பேர் கருவாத்தோட்டம் போலீசாரால் நேற்று கைது செய்யப்பட்டனர். சட்டம் ஒழுங்கை மீறல் உட்பட மேலும் சில குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டனர். பெண்கள் மீதான வன்முறைகளுக்கு கண்டனம் தெரிவித்து ஐக்கிய பெண்கள் சக்தி நேற்று வீதி பேரணியையும் வீதி நாடகத்தையும் முன்னெடுத்தது. கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் ஆரம்பமான பேரணி ஐநா அலுவலகம் சென்ற பின்னர் அங்கு வீதி நாடகம் நடத்தப்பட்டது. இதற்கு போலீசார் இடையூறு விளைவித்தனர். அதன் பின்னர் ஜனாதிபதியின் வதிவிடம் நோக்கி மகளிர் அணி செல்ல முற்பட்ட போது போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதன்போது வீதி நாடகத்தில் ஈடுபட்ட பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இதனால் பதற்ற நிலை உருவானது. ஹிரணிகா உள்ளிட்ட குழுவினர் கர்வாத்தோட்டம் போலீஸ் நிலையம் நோக்கி சென்றனர். அங்கு சத்தியகிரகத்திலும் ஈடுபட்டனர். இந்நிலையில் ஹிரணிகா உள்ளிட்ட 15 பேர் கைது செய்யப்பட்டனர். இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் பிணை வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து அதிவேக நெடுஞ்சாலைகளிலும் சேவையில் ஈடுபடும் பயணிகள் பேருந்து சேவையை இடைநிறுத்தி பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ளதாக ஒன்றிணைந்த போக்குவரத்து சொற்சங்க சம்மேளன கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இதற்கமைய எதிர்வரும் 20 தேதி முதல் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக அந்த கூட்டமைப்பு மேலும் அறிவித்துள்ளது. தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு நியாயம் மற்றும் முறையில் விலைமனு கோரலுக்கான கட்டணத்தை அறவிடுவதாக தெரிவித்தே பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்ததாக ஒன்றிணைந்த போக்குவரத்து தொழிற்சங்க சம்மேளன கூட்டமைப்பு குறிப்பிட்டுள்ளது. ஆணைக்குழு நியமனத்தை தாமதப்படுத்துவது யார்? அரசாங்க ஊடகம் ஒன்றில் பதிவான பொய்யான செய்தி பற்றி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தேசிய பத்திரிகை என கூறிக்கொள்ளும் அரசாங்க பத்திரிகை ஒன்றில் முதற் பக்கத்தில் எதிர்க்கட்சித் தலைவரின் இழுத்தடிப்பால் சுயாதீன ஆணைக்குழு தாமதம் என வெளியான செய்தி முற்றிலும் பொய்யானது. எனவே செய்தியை வெளியிட்டமை குறித்து உரிய தரப்பை சிறப்புரிமை குழுவிற்கு அழைத்து கேள்வி எழுப்புமாறும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சபாநாயகரிடம் கோரிக்கை விடுத்தார். சுதந்திரமான மற்றும் சுயாதீன ஊடகங்களை தாம் எப்போதும் மதிப்பதாகவும் நிபந்தனைக்கின்றி ஊடக சுதந்திரத்திற்காக முன்னிற்கின்றோம். அரசாங்கத்தின் பொய்யான ஊடக செயற்பாடுகளை தாம் கண்டிக்கின்றோம் எனவும் கூறினார். உக்ரைன் மீதான ஆக்கிரமிப்புக்கு ரஷ்யா பொறுப்பேற்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை தெரிவித்துள்ளது. நாட்டில் இழப்பீடுகளுக்கு ரஷ்யா பொறுப்பு என்பதை அங்கீகரிக்கும் தீர்மானத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. சட்டமன்றத்தின் 193 உறுப்பினர்களில் 94 உறுப்பினர்களால் ஆதரிக்கப்பட்ட தீர்மானம் என்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுக்குள் அல்லது அதற்கு எதிரான சர்வதேச சட்டத்தை மீறுவதற்கு ரஷ்யா பொறுப்பேற்க வேண்டும் என்பதை அங்கீகரிக்கின்றது மற்றும் காயத்திற்கு இழப்பீடு செய்வது உட்பட அதன் அனைத்து சர்வதேச தவறான சட்டரீதியான விளைவுகளை சுமக்க வேண்டும்.